Hi friends, welcome to ABS Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தவரக்காய் சீனி வரக்காய்னு சொல்லுவாங்க. அந்த கொத்தவரக்காய் பொரியல் எப்படி பண்றேன்னு தான் பார்க்க போறோம். இதுல நிறைய நார் சத்துக்கள் இருக்கு. அதனால நீங்க இத அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி என்னோட வியூவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கு. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க, கொத்தவரக்காய் பொரியல் பண்றதுக்கு கொத்தவரக்காய் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரைக்கிறதுக்கான மசால் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் பொடிச்சு வச்சது 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு பூண்டு, தேங்காய் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப கொத்தவரக்காய நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நல்ல பொடி பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பேன் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். இப்ப கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவத்தரிச்சு கறிவேப்பில போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரக்காய போட்டுக்கலாம். ரெண்டுமே எண்ணெயில ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது வதங்கட்டும், இந்நேரம் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சு எடுத்துக்கலாம். மசாலா எடுத்து வச்ச மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டேன். தேங்காவை ஒரே ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நீங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொத்தவரக்காய் பாருங்க, பாதி அளவு வதங்கிருச்சு. இது வரைக்கும் நம்ம தண்ணியே ஊத்தல, எண்ணெயிலே தான் வதக்கியிருக்கோம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா ஊத்திக்கலாம். அப்பதான் கொஞ்சம் தண்ணி தேவைப்போகுது. மசாலாவிலே ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டு மசாலாவிலே இருக்கட்டும். மசாலா அரைக்க யூஸ் பண்ண தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்கல. இப்படி பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்ப நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல பொரியல் பண்ணி பாருங்க. கொத்தவரக்காய் வாங்கி, இந்த கொத்தவரக்காய் இப்ப ரொம்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. இதுல நிறைய நார் சத்துக்கள் இருக்கு. உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால நீக்கி நல்ல கொலஸ்ட்ரால தக்க வைத்துக் கொள்ளும். அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டுல பொரியல் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.